ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசிலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி முத்திரை வழங்கும் துறையில் ஒரு புதிய வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என இருவருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th அதற்கடுத்தது டிகிரி படித்தவங்க அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எத்தனை காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க, இதற்கான கூடுதல் கல்வி தகுதிகள் என்னென்ன, இதற்கான வலது வரம்பு என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது வந்து லேபில் சேரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலாக 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 30 வேகன்சியும் சீனியர் டெக்னீஷியனில் 20 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸை வந்து கம்யூனியல் ரொட்டேஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க, இன சுயர்ச்சி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதற்கு அன்ரிசர்வ்டில் வந்து 4 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் அதாவது என்ஜினியர் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு 11 வேகன்சியும், எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 4 வேகன்சியும், எஸ்டியில் 4, ஓபிசியில் 7, மொத்தம் 30 வேகன்சி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சீனியர் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இது வந்து அன்ரிசர்வ்டில் 11, இடபிள்யூஎஸில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, எஸ்டியில் 2, ஓபிசியில் 4, டோட்டலாக 20 வேகன்சி. இந்த ரெண்டு போஸ்டிங்கும் சேர்த்து வந்து 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் ஃபிசிக்ஸு அல்லது பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு தகுதியும் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல், அதற்கடுத்தது எலக்ட்ரிக்கல், சிவில் அல்லது கெமிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரிலேட்டடாக படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன், இதில் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி கொடுத்துருக்காங்க, ஐடிஐ ட்ரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் கண்டிஷனிங் அதற்கடுத்தது ரீஃப்ரிஜரேஷன், மெக்கானிக், ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர் இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 10th முடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான வலது வரம்பு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது வந்து 18-30 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சீனியர் டெக்னீஷியன், இதற்கு 18-27 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதலாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து வகுப்பினர் சேர்ந்த அந்த பெண்களுக்கு, பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி, எஸ்டி அதற்கடுத்தது பிடபிள்யூடி இதில் இருக்கிற மென்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான அப்ளை பண்ணுவதற்கான ஸ்டார்டிங் டேட் இன்னிலிருந்து தான் தொடங்குது. ஸோ 17 பிப்ரவரியிலிருந்து தான் தொடங்குது, இன்னிலிருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8 மார்ச் 2020க்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் 10 டேட் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். கீழே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாபை நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது பிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கான ஸ்டார்டிங் டேட்டும் இன்றைக்கு தான். இந்த பேஜுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து நியூ யூசராக இல்லை ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இந்த துறையில் ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு நீட் பண்ணி அப்ளிகேஷன் வரும், அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் லாகின் ஆகிடும். அதற்கடுத்தது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கிரியேட் ஆகிடும், அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக அந்த அப்ளிகேஷன் ஃபீஸையும் நீங்கள் டேரெக்டாக செலுத்திடலாம். ஸோ அது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இது ரெண்டுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தகுதியும் விருப்பமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.